நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுக்காக ஒரு சில முயற்சிகள் செய்வோம். ஒரு ஒரு முயற்சியா செஞ்சு தோத்து போகும்போது லாஸ்ட் ஆப்ஷனா தான் கிருஷ்ணர்கிட்ட போவோம். என்னதான் வந்து நம்ம கிருஷ்ணரை லாஸ்ட் ஆப்ஷனா வச்சாலுமே கூட கிருஷ்ணர் நம்ம மேல அன்பா தான் இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணும் கேக்குது, ஏன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் இந்த மாதிரி எல்லா பொண்ணுகிட்டையும் கேட்டேன், யாருமே என்னைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல, நீ மட்டும்தான் மிச்சம் எடுத்து அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அந்த பொண்ணு கடுப்பாகும், அவமானப்பட்டதா நினைக்கும், கண்டிப்பா ரிஜெக்ட் தான். அதாவது ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் ஒரு வேலை ஏத்துக்கலாம், இல்லைனா வேற மாதிரி தான் போகும். இப்ப இதே மாதிரி நம்ம கிருஷ்ணரை லாஸ்ட் ஆப்ஷனா தான் வச்சிருக்கோம். அப்படி இருந்தாலுமே கூட கிருஷ்ணர் வந்து நம்ம மேல அன்பு செலுத்துறார், நம்மளை ஏத்துக்கிறார், நம்மளை பாராட்டுறார். கிருஷ்ணர் வந்து நம்ம ஏன் கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு அவர் பார்க்கறது இல்லை, இவன் நம்ம கிட்ட வர்றான் அப்படின்றத மட்டும்தான் வந்து அவர் பார்க்கிறார். அதாவது நம்ம கிருஷ்ணர்கோட இணைப்புல இருக்கும்போது நம்ம வந்து ஆன்மீகமா உருவாக்குவோம். அதாவது அப்பதான் வந்து நம்ம கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுப்போம், கிருஷ்ணர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு கவர்ச்சிகரமானவர் அப்படின்னு நம்மளால கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பல விஷயங்கள்ல ஆசைப்படுறோம், பல விஷயங்கள்ல சந்தோஷமா இருக்கணும் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அந்த விஷயங்களை பின்னாடி போறோம். அதனாலதான் நம்மளால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல. இப்போ மற்ற விஷயங்களை விட நம்ம கிருஷ்ணரை எப்படி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வைக்கிறது? அதாவது இப்போ வந்து நம்ம எல்லா முயற்சியிலையும் கிருஷ்ணரை லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கோம். இப்போ எல்லா விஷயத்திலையும் கிருஷ்ணரை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கிறது, அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் பெரிய விஷயம். இப்போ பகவத்கீதையில இந்த இதை பத்தி சொல்றாங்க, இந்த பக்தி யோகத்தை பத்தி ஒரு இதுல சொல்றாங்க. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருத்தன் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த மாதிரி பல ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மையான அறிவு வரும். உண்மையான அறிவுனா என்ன? இப்போ உலகத்துல பல விஷயங்கள் நடக்குது, அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும், அந்த எல்லா காரணத்துக்கும் காரணம் கிருஷ்ணர். இந்த அறிவு வர்றதுக்கு பல பிறவி எடுக்கணும். அந்த அறிவு வந்தாதான் நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைய முடியும். அந்த மாதிரி சரணடைஞ்சவன் அவனுக்கு பேரு பெரிய ஆத்மா, அவன் தான் மகாத்மா. இந்த மாதிரி இருக்கிறால் கிடையிறது பெருசு அரிது அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. என்னதான் நம்ம கிருஷ்ணர் லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருந்தாலுமே கூட கிருஷ்ணர் வந்து நம்மளை ஏத்துக்கிறார், ஏத்துக்கிட்டு நம்ம மேல அன்பு செலுத்துறார். நம்ம வந்து என்ன பண்ணும், கிருஷ்ணரை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கணும். அவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்மனால நம்ம அவர்கிட்ட நம்மளோட அன்பை வந்து காட்ட முடியும். கிருஷ்ணர் நம்மளை ஏத்துக்கிட்டு நம்ம மேல அவருக்கு இருக்கிற அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு? நம்ம ஆன்மீக ரீதியா உருவாகும் போது கிருஷ்ணர், அதாவது அவர் மேல இருக்கிற பக்தியினால நம்ம ஆன்மீக ரீதியா உருவாகும் போது நம்ம கிட்ட எந்த மாதிரி மாற்றம் வருது? இப்போ கிருஷ்ணர் மேல நம்ம எப்படி அன்பை காட்டுறது?